ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீடியோ போட்டிருக்கிறேன். வெத்தலை மாலை எப்படி கட்டுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பிள்ளையாருக்கு போட்டிருக்கிற மாதிரி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி வெத்தலை மாலை கட்டலாங்கிறது பார்க்கலாம். பிள்ளையாருக்கு நான் இந்த வருஷம் கும்பாபிஷேகத்துக்கு வெத்தலை மாலை கட்டி போட்டிருந்தேன். இது வெறும் வெத்தலை மாலை, அது செம்பருத்தி வெத்தலை மாலை கட்டி போட்டிருந்தேன். இப்போ இந்த வெத்தலை மாலை லேஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாம், தையல் மிஷின் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அது வந்து கோத்துருந்தேன் நான், நூல் போட்டு ஊசி நூல் போட்டு கோத்தேன். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு அது மடக்கி கோக்கிறதுக்கு. இது வந்து ஈஸியாக 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிச்சு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெத்தலையெல்லாம் எடுத்துகிட்டு காம்பெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே மாதிரி வெத்தலையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லேஸு கட் பண்ணி ஒரு 1.5 இன்ச் லேஸ் நீளமாக கட் பண்ணிவிட்டு வெத்தலை எடுத்து ரெண்டாக மடக்கிட்டு ஒரு சைடு மடக்கி இன்னொரு சைடு இதே மாதிரி மடக்கிட்டு கீழே லேஸு, சாரி கீழே கேன்வாஸு, அதுக்கப்புறம் வெத்தலை மடக்கினதை வச்சுட்டு லேஸ் வச்சு மூடி அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு தொடர்ந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா வெத்தலை மாலை ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்டில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கயிறு இல்லைன்னா லேஸ் அப்படியே எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகான வெத்தலை மாலை ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் நான் செம்பருத்தி பூவை வச்சு வெத்தலை மாலை எப்படி கட்டலாங்கிறத நான் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.